ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆவின் ப்ராடக்ட்டுகளை நீங்கள் சேல் பண்ணுறதுக்காக நம்ம தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் வந்து ஃப்ரான்சைஸ் அவுட்லெட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஆவின் டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆவின் மில்க் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் தான் வந்து இந்த ஆவின் மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டை எடுத்து நீங்கள் உங்களுடைய கஸ்டமருக்கு, உங்கள் கன்சியூமருக்கு நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தாராளமாக நீங்கள் வந்து ஃப்ரான்சைஸ் அவுட்லெட் எதுவும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணி யார்கிட்ட போயிட்டு நம்ம வந்து சப்மிட் பண்ணுறது, இதிலிருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ்லாம் என்ன, இந்த பிஸ்னஸ் எப்படி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி A to Z உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரெல்லாம் வந்து இந்த ஆவின் ரிலேட்டடான பிஸ்னஸ் ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அவுட்லெட் பிஸ்னஸ் பற்றி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா, நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்கிறது எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடியதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபார் ஆவின் ஃப்ரான்சைஸ் அவுட்லெட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறலாமே உங்களுக்கு இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரான்சைஸை பற்றினா அவுட்லெட்டை பற்றி நம்ம வந்து பேசிக்காக பார்த்துடலாம். இதை தான் வந்து நேற்று அவங்க ரிலீஸ், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்டேட் பண்ணப்பட்ட ஒரு போஸ்டர். இது வந்து சென்னை பெருநகர் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பேட்டரி தள்ளுவண்டி மூலமாக ஆவின் ஐஸ்கிரீம் விற்பனை செய்ய விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை உங்களுக்கு கொடுத்து அதில் ஐஸ்கிரீம் பொருட்களை வந்து சேல் பண்ணுறதுக்காக ஒரு அவுட்லெட் பிஸ்னஸ் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன முதலீடு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட விற்பனையாளர்கள் 10,000 முதல் காப்பீடு தொகையாக நீங்கள் வந்து செலுத்த வேண்டும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி உங்களுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அப்ரூவல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, 10,000 ரூபீஸ் நீங்கள் வந்து காப்பு தொகையாக, அதாவது செக்யூரிட்டி டெபாசிட்டாக நீங்கள் வந்து அவங்களுக்கு பே பண்ணணும் அப்படிங்கிற சொல்றாங்க. மாதம் 50,000 குறையாமல் ஐஸ்கிரீம் எடுத்து விற்பனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறையும் கொடுத்துருக்காங்க. இந்த விற்பனைக்கான லாபம் விகிதம் கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா, 25% வரை உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். டோட்டலா டேர்ன் ஓவர் இருந்து உங்களுக்கு 25% வந்து உங்களுக்கு லாபமா உங்களுக்கு கொடுத்துடுறோம் அப்படிங்கிற சொல்றாங்க. முக்கியமான ஆவணங்கள், இந்த ஃப்ரான்சைஸ் எடுக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னா, ரேஷன் கார்டு வேணும், பேங்க் பாஸ்புக் வேணும், அதுக்கப்புறம் அரசு 2 அலுவலரால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட நன்னடத்தை சான்று கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்டஸ்டட் வந்து வாங்கிக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அது கவர்மெண்ட் ஆஃபீஸரால் ப்ரொவைட் பண்ணப்பட்ட நன்னடத்தை சான்று வேணும், புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை இணைக்க வேண்டும். இது எல்லாத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும், நல்லா குடிக்கணும். ரேஷன் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, 2 கவர்மெண்ட் ஆஃபீஸருடைய நன்னடத்தை சான்று, உங்களுடைய ஃபோட்டோடைய கூடிய ஒரு அடையாள சான்றுக்கு வந்து ஆதார் கார்டை நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். இந்த 5 டாக்குமெண்ட்டையும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன் பின்னாடி வந்து டாக்குமெண்ட்லோட என்க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. சென்னை அல்லது அதன் புறநகர் பகுதிகளில் குடியிருக்க வேண்டும், அதற்கு ஆதாரம் இணைக்கப்பட வேண்டும், ரெசிடென்ட் ப்ரூஃப்காக நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஒன்று நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். கொடுக்கப்பட்டுள்ள இணையப்பிலிருந்து விண்ணப்பம் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். அந்த வெப்சைட்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். avin.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். விற்பனை செய்யப்படவிருக்கும் பகுதிகள் மற்றும் இடங்களை தேர்வு செய்ய வேண்டும். இப்ப நீங்க எந்த இடத்துல வந்து சேல் பண்ண போறீங்களோ அதை நீங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சென்னையில இல்ல சென்னை சுத்த வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்கன்னா, தாராளமாக இதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதர் ஸ்டேட்ல அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடியவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு தனியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு. அதை எப்படி எடுத்து பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோ கடைசியில உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இந்த ஐஸ்கிரீம் தள்ளுவண்டி அருகில் உள்ள ஆவின் பாலகத்தில் நிறுத்த வேண்டும். இப்ப ஏற்கனவே வந்து ஒரு இடத்துல வந்து ஆவின் மில்க் ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்கும், அங்க கண்டிப்பா நீங்க வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஆவின் பாலகத்திற்கு பெயர் வந்து இணைக்கப்பட்டுள்ளது. ஐஸ்கிரீம் பொருட்கள் எடுக்கும் இடம் அப்படிங்கறதே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்க, 51 பால் உப பொருட்கள் கட்டுப்பாட்டு அறை, 2வது வந்து பாத்தீங்கன்னா அருகாமையில் உள்ள ஆவின் பாலகங்கள். நீங்க எங்க எங்கெங்கெல்லாம் வந்து ஆவினுடைய பாலகங்கள் இருக்கோ அங்க போயிட்டு நீங்க வந்து உங்களுடைய அந்த ஐஸ்கிரீம் ப்ராடக்ட்ஸை நீங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பத்தை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆவின் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து 100 ரூபாய் செலுத்தி ரசீதினை விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதுக்கான வங்கியின் பெயர் வந்து பாத்தீங்கன்னா சிட்டி யூனியன் வங்கி கணக்கு எண் சொல்லிட்டு நம்மளுக்கு IFSC கோடு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. முன்பணம் செலுத்தி கேஷ் கேரி பொருட்களை எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க.
இதுதான் வந்து இப்போதைக்குன்னு வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ். இப்போ உங்களுக்கு இதை பத்தி ஓரளவு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ வந்து எப்படி அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கான அப்ளிகேஷன் பிடிஎஃப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். நம்ம தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ராடக்ட்ஸ் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு லிமிடெட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார் ஆவின் மில்க் அவுட்லெட். இந்த இடத்துல நேம் ஆஃப் த அப்ளிகேட் அண்ட் கான்டாக்ட் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல ரெசிடென்ஸ், அதாவது உங்க இப்போ நீங்க எந்த வீட்டில் இருக்கீங்களோ அந்த வீட்டோட அட்ரஸ் போட்டு உங்க பேர் போட்டு உங்க ஃபோன் நம்பர் போட்டு நீங்க வந்து எழுதிக்கோங்க. ஏரியா அப்படிங்கிற இடத்துல அந்த ஏரியா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த இடத்துல வந்து பிசினஸ் பண்ண போறீங்களோ அந்த பிசினஸோட ஷாப் அட்ரஸ் நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா எழுதிக்கோங்க. அதே மாதிரி இந்த அப்ளிகேட் வந்து நீங்க வந்து ஒரு புதுசாக தான் அப்ளை பண்ணிருக்கீங்களா, இல்ல ஏற்கனவே நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அப்ளிகேட்டான்னு கேக்குறாங்க. நியூனா நியூங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. எக்ஸிட்டிங்னா எக்ஸிட்டிங் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க அப்படின்னா நேச்சுரல் ஆஃப் எக்ஸிட்டிங் பிசினஸ். நீங்க இந்த இடத்துல எக்ஸிட்டிங் கொடுத்தீங்கன்னா எக்ஸிட்டிங் பிசினஸ் என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. இல்ல ஃப்ரெஷ்ஷர்னா ஃப்ரெஷ்ஷர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனே கொடுத்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த இடத்துல லைசன்ஸ் நம்பர்லாம் வந்து இருக்காது, இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துல நீங்க போட தேவையில்லை. பீரியட் ஆஃப் பிசினஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுடைய பீரியட்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களுடைய மந்த்லி டேர்ன் ஓவர் வந்து எவ்வளவா இருக்கு அப்ராக்சிமேட்டா கேட்கறாங்க, அதை இந்த இடத்துல எழுதிக்கோங்க. ஏரியா ஆஃப் த ஷாப் அப்படிங்கிறதுல நீங்க எந்த ஏரியால ஷாப் வைக்க போறீங்க அப்படிங்கறத கேட்கறாங்க. உங்களுடைய ஷாப் வந்து ஓனா இல்ல வந்து ரெண்டலா இல்ல வந்து லீஸான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இது எல்லாத்தையுமே நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்கறாங்க அப்படின்னா ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள், அதாவது பாட்டில் கூலர் கெப்பாசிட்டி, இந்த டீப் ஃப்ரீசர் கெப்பாசிட்டி, இந்த ஃப்ரிட்ஜு கெப்பாசிட்டிஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்கறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாட்டில் கூலர் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல டிக் பண்றீங்கன்னா கெப்பாசிட்டி இருக்கான்னு கேட்கறாங்க, அதை நீங்க வந்து கரெக்டா கொடுக்கணும். ஃப்ரீசர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான கெப்பாசிட்டிஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க இந்த இடத்துல கொடுக்கணும். நியூ டு பிசினஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வந்து இல்ல என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபேமிலி இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க சாரி ஃபெமிலியர் இந்த ரீட்டைல் பிசினஸ் லைன் சொல்லிட்டு கேட்கறாங்க. ஃபெமிலியர்னா ரீட்டைல் பிசினஸ் லைனை நீங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. எனி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா அதையுமே நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா மேனுவலா எழுதிக்கோங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்னா இந்த இடத்துல லோனே போட்டுக்கோங்க. பட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ரியாரிட்டி வந்து கொடுப்பாங்க, அதாவது முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இது எல்லாமே ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்து சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. சிக்னேச்சர் போட்டுக்கிட்டு இந்த அப்ளிகேஷன் பேக் சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு, உங்களுடைய பேங்க் பாஸ்புக் வந்து ஃப்ரண்ட் பேஜ் காப்பி, அது மட்டும் இல்லாம ரெண்டு கவர்மெண்ட் ஆஃபீஸருடைய நன்னடத்தை சான்று, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஐடி ப்ரூஃப்காக ஒரு ப்ரூஃப் வந்து வேணும். அதுக்கப்புறம் இப்போ நீங்க இந்த அட்ரஸ்ல தான் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் நீங்க வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ரெசிடென்டல் சர்டிஃபிகேட் அப்படிலாம் ரேஷன் கார்டு கூட நீங்க சேம் அட்ரஸ்ல இருக்குன்னா அதை கூட நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ரெடி பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க உங்க பிரிண்ட் பண்ணி இருக்கக்கூடிய இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து நேரடியாக போயிட்டு கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா போஸ்ட் மூலியமாகவும் நீங்க வந்து அனுப்பலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரான்சிஸ் அவுட்லெட் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதை தவிர வேற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆவின் மில்க் ப்ராடக்ட் வந்து அப்ளிகேண்ட் ஃபார் ஹோல்சேல் டீலர்ஸ்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஹோல்சேல் டீலர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்க அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடியவங்க கூட இதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார் மெர்ச்சன்ஸ் எக்ஸ்ப்ளோர் எக்ஸ்போர்ட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. இந்த ஆப்ஷனும் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய பீப்புளா இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து எடுத்து பண்ணலாம். பட் இந்த வீடியோல நம்ம ஷேர் பண்ணிடுறது அந்த ஐஸ்கிரீம் ப்ராடக்ட்டை சேல் பண்றதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் அப்டேட்ல வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ரெடி பண்ணிட்டு அப்ளிகேஷன் ஃபீஸா நீங்க வந்து 100 ரூபாய் இந்த பேங்க் அக்கௌண்ட்ல பே பண்ணிட்டு அதுக்கு உண்டான செலானையும் இந்த அப்ளிகேஷன் பின்னாடி நீங்க வந்து அட்டாச் பண்ணி மொத்தமா வந்து நீங்க பின் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொசீஜர். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கல யாரெல்லாம் பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ஒரு பிசினஸ் ஐடியா இல்லாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிசினஸ் எடுக்கிறதுக்கு எம்எஸ்எம்ஏல வந்து லோன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து லோன் எடுக்கிறதுக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு லோன் A to Z ப்ராசஸ் பண்ணி இப்படி வந்து நீங்க லோன் வாங்குறது வரைக்கும் நம்ம ப்ரொசீஜர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஸ்டால் வந்து டிஎம் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.